வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தமிழகத்தில் முதற்கட்டமாக காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் பள்ளிகள் பற்றி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மாநகராட்சி, நகராட்சி, ஊரகம், கிராம ஊராட்சி மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் 1.14.095 மாணவ மாணவிகளுக்கு முதற்கட்டமாக காலை உணவு வழங்கும் திட்டத்தை ₹33.56 கோடி செலவில் செயல்படுத்துவதற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற பெயரில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சிற்றுண்டி வகையில் ஏதாவது ஒன்றை அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வாரத்திலும் குறைந்தது 2 நாட்களாவது என்ற அளவு அந்தந்த பகுதியில் விளையும் அல்லது கிடைக்கும் சிறுதானியங்களின் அடிப்படையிலான சிற்றுண்டியை தயார் செய்து வழங்க வேண்டும். மாநகராட்சி பள்ளிகள் சென்னை மாநகராட்சியில் 36 பள்ளிகளில் படிக்கும் 5941 மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள். திருச்சி மாநகராட்சி 40 பள்ளிகள், காஞ்சிபுரம் 20, கடலூர் 15, தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் 21, வேலூர் 48, திருவள்ளூர் 6, தூத்துக்குடி 8, மதுரை 26, சேலம் 54, திண்டுக்கல் 14, நெல்லை 22, ஈரோடு 26, கன்னியாகுமரி 19, கோவை மாநகராட்சி 62 பள்ளிகள் என மொத்தம் 381 பள்ளிகளில் படிக்கும் 37750 மாணவ மாணவிகள் பயனடைவார். நகராட்சி பள்ளிகள் விழுப்புரம், திண்டிவனம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், கட்டங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, நாமக்கல், திருச்செங்கோடு, திருவண்ணாமலை, திருவத்திபுரம், செய்யாறு, ஜெயங்கொண்டம், ஆற்காடு, ஆம்பூர், வாணியம்பாடி, மயிலாடுதுறை, சீர்காழி, நாகை, பரமக்குடி, காரைக்குடி, கோவில்பட்டி, மன்னார்குடி, மேட்டுப்பாளையம், மதுக்கரை ஆகிய நகரங்களில் உள்ள 163 பள்ளிகளில் படிக்கும் 17427 மாணவ மாணவிகள் பயனடைவார்கள். வட்டார பள்ளிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, கரூர், கிருஷ்ணராயபுரம், தூத்துக்குடி, விளத்திக்குளம், திருப்பூர்குண்டம், குண்டடம், சிவகங்கை, எஸ் புதூர், தேனி, மயிலாடும்பாறை, விருதுநகர், காரியப்பட்டி, திருச்சி, துறையூர், தென்காசி மாவட்டம் மேல்நிலத்து நல்லூர், குருவிக்குளம் ஆகிய வட்டாரத்தில் கிராம ஊராட்சி உள்ள 728 பள்ளிகளை சேர்ந்த 42826 மாணவ மாணவிகள் பயனடைவார்கள். மலைப்பகுதி பள்ளிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளவராயன்மலை, நாமக்கல், கொல்லிமலை, திருவண்ணாமலை, ஜவாதுமலை, திண்டுக்கல், கொடைக்கானல், ஈரோடு, தாளவாடி, நீலகிரி, கூடலூர் ஆகிய மலைப்பகுதி வட்டாரங்களில் உள்ள 237 பள்ளிகளில் படிக்கும் 10161 மாணவ மாணவிகள் பயனடைவார்கள். இத்திட்டத்தின் குறிக்கோள்கள் மாணவ மாணவிகள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்வது, ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது, ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துவது, பள்ளி மாணவ மாணவிகள் வருகை உயர்த்தி தக்க வைப்பது, வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பசுமையை குறைத்தல், பணிச்சுமையை குறைத்தல் ஆகியவை ஆகும். ஒரு குழந்தைக்கு ஒரு நாளுக்கு வழங்கப்படும் காலை உணவுக்கான மூலப்பொருள்களின் அளவு 50 கிராம் அரிசி அல்லது அதே அளவு ரவை அல்லது கோதுமை, ரவை அல்லது சேமியா, அந்தந்த ஊர்களில் விளையும் சிறுதானியங்கள் மற்றும் சாம்பாருக்கான பருப்பு 15 கிராம், உள்ளூரில் கிடைக்கும் காய்கறிகள் சமைப்பதின் 150 அல்லது 200 கிராம் உணவு மற்றும் 60 மில்லிகிராம் காய்கறியுடன் சாம்பார். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் தரமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். காய்கறிகளின் தரத்தை உயர்த்தி செய்து அதனை கழுவி பயன்படுத்த வேண்டும். உணவை வழங்கும் முன்பு அதன் தரத்தை ஒவ்வொரு நாளும் பள்ளி மேலாண்மை குழு உறுதி செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதை கண்காணிக்க மாநிலம், மாவட்டம் மற்றும் பள்ளி அளவில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். காலை சிற்றுண்டி திட்டத்தின் செயல்பாடு பற்றி ஆய்வு மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இனிவரும் ஆண்டுகளில் இத்திட்டத்தை விரிவுபடுத்துவது பற்றி பரிசீலனை செய்யப்படும். இவ்வாறு தமிழக அரசு தெரிவித்துள்ளது.